ஹாய், நான் உங்க பலா பலவிப்பார்வையில் இருந்து நம்ம வீடியோவில் பல கமெண்ட்ஸில் இந்த கம்பெனி வாங்கலாமா, இந்த கம்பெனியோட ஷேரை இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எந்த கம்பெனியோட ப்ரைஸை எந்த ரேட்டுக்கு வாங்கினா எவ்வளோ நாளில் என்ன ப்ரைஸுக்கு அது போகும் அப்படிங்கிறத கணிக்கிற அளவுக்கு நான் இன்னும் பெரியாளாக ஆகலை. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கணிப்பை யாராலுமே ரொம்ப சாதாரணமாக கணிச்சிட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி கணிச்சு சொன்னால் கூட ஓவர் நைட்டில் கவர்மெண்ட் ஒருவேளை பெட்ரோல் ப்ரைஸை கொஞ்சம் ஏற்றுனாங்க அப்படின்னா நாளைக்கே ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் இறங்கும். ஸோ இதை யாராலுமே ஃபஸ்ட் டைம் கணிக்க முடியாது. அண்ட் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ்னால அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திக்கும். ஸோ இதில் நிறையவே முக்கியமான விஷயம் இந்த மேனிப்புலேஷன் தான். இந்த புரோக்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு எப்படி வருமானம் வருது அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் கிடைக்கிற கமிஷன்ஸ் மூலமாக தான் இவங்களுக்கு வருமானம் வருது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு விற்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. ஸோ ஏர்லியர் ஸ்டேஜஸில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் லான்ச் ஆன ஸ்டேஜஸில் எல்லாருமே பேப்பர்ஸில் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் ஒரு பாண்டு மாதிரி இருக்கும், ஒரு அக்ரிமெண்ட்டு. ஸோ அதெல்லாம் வாங்கினாங்கன்னா அவ்வளோ சாதாரணமாக விற்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ்லாம் அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, தே ஹவ் ஸ்டார்டட் மேனிப்புலேட்டிங் பீப்புள். அவங்க வந்து இந்த கம்பெனி இப்படி போகும் அப்படி போகும், இந்த கம்பெனி ராக்கெட் மாதிரி போகுது, இந்த கம்பெனி பாதாளத்தில் போகுதுன்னு பல விதமாக அவங்கள குழப்பி அவங்க எப்போவுமே அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக வச்சுருந்தாங்க, ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்க வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான காசு வந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது, நம்மளே ட்ரேட் பண்ணுறோம், அவங்க ப்ரோக்கர்ஸ் எதுவுமே நமக்கு சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ ப்ரைஸ் எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னா நியூஸஸ் தான். ஸோ நியூஸஸ் மூலமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த ஃபியர்ஸ் அண்ட் க்ரீடு தாங்க இந்த மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டாக்கை பற்றி ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் கடை கடை கடைன்னு இறங்கும். ஒரு ஸ்டாக்கை பற்றி ஒரு பேராசை வருது, அதாவது இந்த ஸ்டாக் அப்படி போகுது இப்படி போகுதுன்னு ஏதோ ஒரு கிளப்பி விட்டாங்க, இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது அப்படின்னு யாராவது கிளப்பி விட்டாங்கன்னா இந்த ஸ்டாக் கடை கடை கடைன்னு ஏறிடும். இல்லை ஒரு ஃபாரின் இன்ஸ்டியூஷன் வந்து ஓரளவுக்கு ஸ்டாக்ஸை வாங்குது அப்படின்னாலும் பின்னாடியே ஆட்டம் அந்த மாதிரி போய் நம்ம வாங்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா பின்னாடி நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ப்ரைஸை எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி ஷேர்ஸை வாங்குறாங்க, ப்ரைஸை எப்படி மேனிப்புலேட் பண்ணி ஷேர்ஸை வாங்குறாங்க, இந்த ஷேர்ஸை விற்கும்பொழுது அவங்களுக்கு தேவையான வழிகளில் எப்படி இந்த ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாலாம் பார்த்துட முடியாது. ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஸ்டாக் ப்ரைஸஸில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ஒரு ப்ரைஸை ஜஸ்ட் லைக் தட் இங்கே போகும் அங்கே போகும்னு எந்த கொம்பனாலையுமே சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா ஃப்ளூக்கில் ஒன்று ரெண்டு தடவை நடக்குமே தவிர்த்து எல்லா டைமும் அப்படி கண்டிப்பாக நடந்துடாது. அப்படி ஒரு வேளை நடக்கிறதா இருந்தால் அவர் அம்பானிலாம் தூக்கி தூக்கி சாப்பிட்டுட்டு எப்பவுமோ அந்த ப்ரைஸில் போய் உட்காந்துட்டு இருப்பார். ஏன்னா அவ்வளோ லாபம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கொட்டும், உங்களுக்கு சரியாக கணிக்க முடிஞ்ச அப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. நிறைய பேர் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம 1992 ஹர்ஷத் மேத்தா மாதிரி ஆளுங்க ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸஸ் எப்படி அப் அண்ட் டவுன்ஸ் சந்திக்குதுன்னு தெரியும் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக போட்டோம்னா கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரைஸ் எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சந்திக்குது, என்னென்ன ரீசன்ஸ்னால தான் சந்திக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளோட வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் பாலா பாலாவின் பார்வையிலேருந்து.